ஹாய், இந்த வீடியோவில் பார்க்குற பப்பி வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து தூங்கும்போது தெரியாமல் காரை விட்டு ஏற்றிட்டாங்க. ஸோ அப்படி ஏற்றும்போது தொடை எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிருச்சு, அது வெளியே வந்துருச்சு. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நீட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேசிரேட்டட் உண்டும்பாங்க, நிறைய இடத்துல ஸ்கின் எல்லாம் டியர் ஆகிடுச்சு, ஸோ கிழிஞ்சிருச்சு. ஸோ அதை ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் கிளினிக்கு கொண்டு வந்தாங்க, அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி அந்த வெளியே நீட்டிக்கிட்டு இருந்த எலும்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கின் வந்து டியர் ஆகி கிழிஞ்சிருந்துச்சோ அதையெல்லாம் சூச்சர் போட்டு அனுப்பி ரெகுலராக கொண்டு வர சொன்னோம். ஸோ அந்த பப்பி வந்து இப்போ நல்லா ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் அது வந்து பக்காவாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீடியோ தான் இது, லாஸ்ட் வீக்ங்க. தேங்க்யூ ஆல். நீங்கள் வளர்க்குற பப்பியா பாது? இல்லை, நான் வீட்டாண்டிருக்கு. ரோட்டில் உள்ளதா? வீட்டில் சாப்பாடு. அடிப்படையில் யார் பார்த்தது? அடிப்படை நான் காரில் தான் அடிப்படிச்சேன். ஆமாம், கார் வீட்டாண்ட அண்ணா வர மொத்தம் ஏற்றிட்டார். தெரியும். ஐயோ, ஃப்ரெண்டு எலும்பு எப்படி இருக்குது பார்த்தியா? இது எலும்பு என்ன பண்ணிடணும், கொஞ்சம் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுவிச்சர் போட வேண்டி வரும். நல்லா சாப்பிடுதா? ம், இப்போ சாப்பாடு வச்சு தான் சார் கொடுக்கணும். இந்த கால் ஒன்று தான். அந்த கால் கொஞ்சம் ஆட்டு அசைக்கு சார், நடக்குது சார். இது சுத்தமாக அதுதான் எலும்பு கட்டாயிடுச்சு, அது எப்படி நடக்கும்? அது கொஞ்சம் இதுவும் ரொம்ப மோசமாக இருக்குமா? காருக்கு கீழே படுத்து கிடக்கிற எல்லாம் எடுத்துட்டாங்களா? இல்லை சார், படுத்துட்டு கவனிக்காமல் ஏற்றிட்டுருக்காரு. ஐயோ, டயரில் மாட்டிக்கிடுச்சு. இல்லைன்னு அங்கே ரெண்டு ஊசி போட்டாங்க. இது ஊசி போட்டு என்ன பண்ணுறது? தொட எலும்பு, ஃபீமர் எலும்பு வெளியே வந்துருச்சு. எப்படி இருக்கு பாரு, கத்தி மாதிரி வெளியே வந்துருச்சு. அதை கட் பண்ணிட்டு நான் பாதி நுனியெல்லாம் பார்த்தீங்களா, காஞ்சிருச்சு. ஆமாம் சார், நெக்ரோஸ் ஆகிடுச்சு. கார் ஆக்சிடெண்ட்டா? போனை கட் பண்ணியாச்சு, தெரியுதா? இப்போ வந்து வளர்ந்து பப்பிங்கிறதுனால அலைன் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது, அலைன் ஆகிடும். நாளைக்கும் எடுத்துக்கிட்டு வாங்க. வேறு யாரும் வந்தாங்களே, அவங்கள்ட்ட கூப்பிட்டு காமிச்சிரு. இந்த எலும்பு கட் பண்ணிட்டோம், தெரியுதா? கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இங்கே இது எல்லாமே சூச்சர் போட்டிருக்கு. இந்த எலும்பு வந்து வளர்ந்து ஜாயின் ஆகும். இனிமேல் அதை வந்து உள்ளே வச்சு திருப்பி வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த எலும்பு பாருங்கள், அழுகி போச்சு, போயிடுச்சு. ஏய், வளர்ந்து இதையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த கால் ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரியல, இது வந்து ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரில. இது மட்டும்தான் பார்க்கலாம். இப்போ இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பு எழுதி தர, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. நாளைக்கு தான் அதான் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வீக்கம் நிறையா இருக்குது, இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஓ, விடு விடு விடு, நல்லா நடக்குது. திருப்பி கொண்டாந்து விடு, தம்பி நீ கொண்டாந்து விடு. எவ்வளோ தூரம் நடக்குது கண்டினியூஸா? ஆ, பக்காவாக நடக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனிச்சுன்னா நல்லா ரெடி ஆகிடும். கீழே விட்டால் நல்லா நடக்குதா? சாப்பிட்றது சாப்பாடு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடுதா நல்லா? சிக்கன் நிறையா கொடு. அந்த டானிக் கொடுக்குறியா? கூப்பிடு. எங்களை பார்த்தா பயப்படுதா? அங்க விடு.
நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மாடிப்படி ஏறுதா? மாடிப்படி ஏறிதா? எத்தனை படிக்கட்டு ஏறும்? நாலு படிக்கட்டு. நாலு படிக்கட்டு.